ராஜினி படத்தின் மூலம் மறைமுகமாகி தொடர்ந்து தளபதி விஜயுடன் தெரி மெர்சல் பிகில் என ஹெட்ரிக் வெற்றி படத்தை கொடுத்தார். அதன் பிறகு பாலிவுட் படங்களை இயக்கிக் கொண்டிருந்தார் விஜய். அட்லிக்கு இப்போதும் வாய்ப்பு கொடுத்து வருகின்றார். அட்லி கிட்டத்தட்ட 4 வருடமாக மும்பையில் செட்டில் ஆகி ஷாருக் கானின் ஜவான் படத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இப்பொழுது விஜயை வைத்து பிரம்மாண்ட படம் எடுக்கவும் திட்டமிட்டு வருகின்றார். 400 கோடி செலவில் படம் எடுக்கப் போகிறாராம். அட்லிக்கு கொடுக்கப்படும் சம்பளம் 50 கோடி என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இவர் திரைப்பட சமயத்தில் பல தயாரிப்பாளர்களை ஓடவிட்டிருக்கிறார். ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக ஸ்டார் ஹோட்டலில் சூட் ரூம் தான் போடுவாராம். அங்கேதான் ஸ்டோரி டிஸ்கஷன் நடக்கும். இப்படி இவர் சொன்ன பட்ஜெட் தாங்காமல் இவரை விட்டு ஓடியவர்கள் பல தயாரிப்பாளர்கள். அப்படித்தான் திரைப்படம் தயாரிக்கும் வாய்ப்பும் கலைப்புலி தானுவிடம் வந்திருக்கிறது. தயாரிப்பாளர்கள், நாங்கள் அட்லிக்கு கொடுத்த அட்வான்ஸ் தொகை மற்றும் இதுவரையான செலவையும் சேர்த்து ஸ்டோரி டிஸ்கஷன் செலவையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஸ்டோரி டிஸ்கஷன் என 2.3 லட்சம் செலவாகி இருக்கும் என காத்திருந்த கலைப்புலி தானுவிற்கு பேர் அதிர்ச்சி. மொத்த வில்லையும் அட்லி கலைப்புலி தானுவிடம் கொடுத்திருக்கிறார். அது 80 லட்சம் ரூபாயாம். இவ்வளவு அலைப்பறை செய்த அட்லி திரைப்படத்தை 75 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கினார். அதன் மீது எதிர்பார்த்த அளவு படத்திற்கு வரவேற்பு கிடைக்காவிட்டாலும் 150 கோடி பாக்ஸ் ஆபீஸை பெற்றதன் மூலம் கலைப்புலி தானு பெருமூச்சு விட்டார். இப்போது மீண்டும் விஜயின் படத்தில் கமிட் ஆகி இருக்கும் அட்லி இந்த படத்திற்கு என்னென்னவெல்லாம் அலப்பறை செய்ய போகிறாரோ என்று தயாரிப்பாளர்கள் கதிகலங்கி நிற்கின்றனர்.